ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அடிப்படை இல்லை என்று டிஜிபி அறிக்கை. ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அடிப்படை இல்லை என்று டிஜிபி அறிக்கை அளித்திருக்கிறது. ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அடிப்படை இல்லை என்று டிஜிபி அறிக்கை விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். போலி பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் டிஜிபி அறிக்கை அளித்துள்ளதாக தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குற்றச்சாட்டுகளில் எந்த அடிப்படையும் இல்லை என டிஜிபி அறிக்கை அளித்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. போலி பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் டிஜிபி அறிக்கை அளித்துள்ளதாக தமிழக அரசு சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அடிப்படை இல்லை என்று டிஜிபி அறிக்கை அளித்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். போலி பாஸ்போர்ட் வழங்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் விசாரணையின் போது வழக்கு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு எதிரான வழக்கில் அடிப்படை இல்லை என்றும், போலி பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் டிஜிபி அறிக்கை அளித்திருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அடிப்படை இல்லை என்று தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் டிஜிபி விசாரணை நடத்தியது குறித்து செப்டம்பர் மாதமே மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் தமிழக அரசு சார்பில் அளிக்கப்பட்டிருக்கும் விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.